ஒரு அம்மா தனது ஆண் பெண் பிள்ளைகளுக்கு ஜமாத்து தொழுகை வைக்கலாமா, அதாவது 12 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்குன்னு கேட்குறாங்க. அதாவது ஜமாத்து தொழுகை என்பது வந்து ஆண்கள் ஜமாத்து தொழுகை நடத்துவதற்கு உங்களுக்கு ஆதாரம் சொல்ல தேவையில்லை. ஒரு ஆண் வந்து ஆண்களுக்கு ஜமாத்து தொழுகை நடத்தலாம், பெண்களுக்கு ஜமாத்து தொழுகை நடத்தலாம், பெண்களும் ஆண்களும் கலந்து ஜமாத்து தொழுகை நடத்தலாம், சிறுவர்கள் பெண்கள் ஆண்கள் எல்லாருமே சேர்ந்து ஜமாத்து தொழுகை நடத்தலாம். ஜமாத்தானே இமாமா நின்று, அப்படி ஆண்கள் ஜமாத் நடத்துவதற்கு கொஸ்டின் கிடையாது. பெண்கள் இமாமா நிற்கலாமா என்று கேட்டீங்கன்னு சொன்னால், தொழுகையுடைய சட்டங்கள் எல்லாருக்கும் பொதுவாக இருந்தாலும் இந்த பெண்கள் தொழுகை நடத்துவதற்கு மட்டும் அது இல்லை என்ற கருத்துக்கு ஆதாரங்கள் இருக்குது. எப்படி ஆதாரம் இருக்குதுன்னு கேட்டால், பெண்கள் தொழுகையில் வரிசையை நிற்கிறோம்ல, தொழுகை வரிசையை பற்றி ரசூலுல்லா சொல்லும் பொழுது முதல்ல ஆண்கள் நிற்க வேண்டும், அதற்கு பிறகு சிறுவர்கள் நிற்க வேண்டும், அதற்கு பிறகு பெண்கள் நிற்க வேண்டும். அப்போ பெண்கள் சிறுவர்களுக்கு பின்னாடி தான் நிற்க வேண்டும் அப்படின்னு எப்போ வருகிறதோ, அவங்க இமாமா எப்படி நிற்க வரீங்க, இமாமா இருந்தால் சிறுவருக்கு முன்னாடி அவங்க வந்துடுறாங்களே, அப்போ சிறுவருக்கும் பின்னாடி பெண்கள் நிற்க வேண்டுங்கிற அளவுக்கு என்ன செய்யப்படுதுன்னா, அதை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி வழிகாட்டி இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹுடைய வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனே அங்கேயே சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு தொழுகை நடத்துகிறாங்க. யார் தொழுகை நடத்துகிறாங்கன்னு கேட்டால், நானும் ஒரு சிறுவரும் தொழுதோம், ரசூல்லா இமாமா இருந்தார்கள், எங்கள் வீட்டில் நானும் ஒரு சிறுவன் ரசூல்லாவுக்கு பின்னாடி நின்றோம், எங்கள் அம்மா உம்மு சுலைம் வந்து அதுக்கு பின்னாடி பாடினார்கள். ரசூல்லாவுக்கு பின்னாடி ரெண்டு அனஸும் அவருடைய தம்பியும் அண்ணனும் அவரை நிப்பாட்டி வைக்கிறாங்க. அந்த ரெண்டு பேருக்கு பின்னாடி உம்மு சுலைமின் ஹல்ஃபனா, என்னுடைய தாயார் உம்மு சுலைமை வந்து எங்களுக்கு பின்னாடி நிப்பாட்டினார்கள் அப்படின்னா என்ன, தொழுகடி வரிசை முறை புகாரில் 720 நிறைய ஹதீஸ் இருக்கிறது. இந்த கருத்துக்கு ஒரு ஹதீஸ் சாம்பிள் தான், புகாரில் 727 ஹதீஸில் இது வருகிறது. அப்போ என்ன பார்க்குறோம்னு கேட்டால், பெண்கள் தொழுகை நடத்தலாம், தனியாகவும் தொழுகலாம், ஜமாத்து நடத்தலாம். ஜமாத்து நடத்திங்கன்னு சொன்னால் பெண்களுக்கு நடத்தி கொள்ளலாம். ஏன்னு கேட்டால், இந்த சஃபுடைய ஒரு ரூல் வந்து மீறப்படலை. பெண்களுக்கு பெண்கள் முன்னாடி போகிறது தப்பு கிடையாது. ஆண்களும் பெண்களும் கலந்திருக்கும் பொழுது பெண்கள் முன்னாடி வைத்து பின்னாடி ஆண்கள் நிற்பது வந்து மார்க்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை. வழங்குதா, சின்ன வயசு பையனாக இருந்தாலும் சரி, சிறுவர்களுக்கு முன்னாடி நிற்க வேணாம் என்கிற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கிறதுனால, பெண்கள் நீங்கள் இமாமத்து செய்வதாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யணுன்னா பெண்களுக்கு செஞ்சுக்கிறங்க, தப்பு கிடையாது. ஆண்களுக்கு செய்கிறதா வந்துச்சுன்னா அந்த ஆணை தான் என்ன செய்யணும், இமாமத்து செய்வதற்குரிய தகுதியாக நம்ம கொடுக்க வேண்டும். இது புகாரி 727 ஹதீஸில் வணங்கிக்கலாம். அதே சகோதரர் தான் கேட்குறாங்க, அதாவது அரபியும் தமிழும் ஓத தெரியாத ஆண் மற்றும் பெண்கள் எப்படி குர்ஆன் ஓதுவாங்க கேட்குறாங்க. அதாவது சில பிள்ளைகளுக்கு அரபியும் தெரியலையாம் தமிழும் தெரியலையாம், அப்போ எப்படி குர்ஆன் ஓதுன்னு கேட்குறாங்க. குர்ஆன் இதுக்கு நான் என்ன சொல்கிறீங்க, தெரியலைன்னா தெரிய வைக்க வேண்டியதுதான். அரபியும் தெரியாமல் இருக்கிறாங்கன்னு கேட்டால் நீங்கள் தெரிவிக்கலன்னு அர்த்தம், தமிழும் தெரியாமல் இருக்கிறாங்கன்னு கேட்டால் கற்றுக் கொடுக்கலன்னு அர்த்தம். கற்றுக் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் என்ன செய்வாங்க, தெரிஞ்சுக்கிற போகிறாங்க. இது கற்றுக் கொடுத்தும் வரல, வாயில் நுழையலை, கெப்பாசிட்டி இல்லை அப்படி இருந்தால் அவங்களுக்கு ஏன் குர்ஆன் ஓதுறல கேட்பானா, கேட்க மாட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒருத்தர் வர்றார், நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஆள் வர்றார், நீங்கள் சொல்கிற இந்த கேட்டகிரியில் அந்த மாதிரி ஒரு ஆள் வர்றார். வந்து என்ன செய்கிறார்னு கேட்டால், இன்னிலா அஸ்தத்தையும் அந்நாகுத செய்யும் என்ன குர்ஆன், குர்ஆன்லேருந்து எதுவுமே எனக்கு வந்து தெரியாது, கற்றுக்கொள்ள முடியலை, ஒரு சூறா கூட எனக்கு மனப்படம் பண்ண முடியலை அப்படின்னு சொல்கிறார். இவரும் எழுத பிடிக்க தெரியாததான் இருந்திருப்பார். அவர் கேட்குறார், அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு செய்கிறாரு, அல்லிமுனை செய்யன் இஜுசுனி மினல் குர்ஆன், குர்ஆனுக்கு பதிலாக எனக்கு போதுமாகக்கூடிய வேற ஒன்று எனக்கு சொல்லித்தாங்க, குர்ஆன்கிற எனக்கு எதுவுமே தெரியலை, ஒரு சின்ன சூறா கூட தெரியலைங்கிறார். அப்போ குர்ஆனுக்கு பதிலாக வேறு ஏதாவது நான் சொல்வதற்கு எனக்கு சொல்லித்தாங்க என்று கேட்குறார். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, குல் நீ சொல்லு, சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், ஒலா இலாஹ இல்லல்லா, ஒல்லாஹ் அக்பர், ஒலாஹ உல ஒலா கோத்த இல்லாபில்லா, இது சொல். இப்போ உள்ள உனக்கு குர்ஆன் ஓதணுமோ அந்த இடங்களில் குர்ஆன் தொழுகையே தொழுகிற, உனக்கு குர்ஆன் அறவே தெரியாது, அல்லாஹுக்கும் தக்பீர் கட்டிட்டு ஓதுவோம்ல அல்ஹம்து சூரா, அதுக்கு பதிலாக சுப்ஹான அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், ஒலா இலாஹ இல்லல்லா, ஒல்லாஹ் அக்பர், ஒலாஹ உல ஒலா கோத்த இல்லாபில்லா, இது ஒரு வரி தான், இதை மனப்படம் பண்ணி வச்சுக்க. அப்போ ஒன்றுக்கும் முடியாத நிலையில் அவர்கள் இருப்பார்கள்ன்ட்டு சொன்னால், குர்ஆன் ஓதணுங்கிற இடங்களில் பூரா அவர் இதை செய்து கொண்டு, இது நசையில் வரக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ், இதை செய்து கொண்டால் அதுவே அவருக்கு போதுமானதாக இருக்கும். இது முடிஞ்சிருச்சா, அடுத்து தான் அந்த தொடக்கூடாத பள்ளி பற்றிய கேள்வி வந்திருக்குது.